Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ரவையை வச்சு தான் ஒரு வந்து அப்பம் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை போட்டு பண்ணுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய், அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளோ எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா ரவை அப்புறம் ஏலக்காய் இதை வந்து போட்டு நல்லா வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா வந்து ரவை தான், அதனால் வந்து ரொம்ப வந்து அரைபடாது. நமக்கு எந்த அளவுக்கு அரைப்படுமோ அந்தளவுக்கு அரைப்பட்டோன்னு எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து தேங்காய் போட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு சுற்று சுற்று எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த தேங்காயையும் இது கூடவே நம்ம வந்து போட்டுக்கிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா உப்பு, அதையும் வந்து போட்டுடுங்க. உப்பு போடும்போது வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால் வந்து உப்பு கண்டிப்பாக போடுங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தா சர்க்கரையை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கிடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம். நமக்கு வந்து சர்க்கரை பாகு பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வர வேண்டாம், நமக்கு வந்து அது வந்து மெல்ட் ஆனால் மட்டும் போதும். அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச ரவை அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து ஊற்றும் போது வந்து ரொம்பவே வந்து அங்கே நமக்கு வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா சர்க்கரை பாகை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம். அப்படியே வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா சூடாக இருக்கும் போதே அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து காமிக்கிறேன். இந்த சர்க்கரை அளவு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதோட அதிகமாக வேணால் இதோடி கூட கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆனால் இதுவே கரெக்டான இனிப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து திக்காக இருந்த மாதிரி தான் இருக்கும். ரவை வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து ரவை எல்லாமே நம்மளுக்கு வந்து சாஃப்டாகி வரும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஊறணும். அப்போ தான் அந்த ரவை வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து ரவை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாயிரும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா ஊறி இருக்குது. நான் வந்து ஒரு ஆப்பையை வச்சு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்பவே நல்லா திக்காக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சோடா உப்பு. இப்போ நீங்கள் வந்து சோடா உப்பு வேணா போட்டுக்கிடுங்க, அப்படி இல்லைனா வேண்டாம், நம்ம வந்து அப்படியே கூட சுடலாம். ஆனால் சோடா உப்பு போடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் போட்டுடுங்க. சிம்மில் போட்டால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்பையை வச்சு எடுத்து ஊற்றும் போது வந்து அது வந்து பிரியாமல் இருக்கும் எண்ணெயில். இப்போ நான் வந்து ஒரு ஆப்பை வந்து எடுத்து வச்சு ஊற்றிக்கிடுறேன். இதை வந்து அப்படியே போட்டுருங்க, அது கொஞ்சம் மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பினா போதும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பிரியாமல் அழகாட்டு வரும். இதை வந்து நீங்கள் குழிப்பணியார சட்டியில் கூட போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு, நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலர் வந்து வரணும், அதனால் வந்து ஃப்ளேமை வந்து கூட்டி வைக்காதுங்க. கூட்டி வச்சிங்கன்னா அது வந்து ரொம்பவே கரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதை எல்லாமே எடுத்து வச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் பார்த்திங்கன்னா பொருள் வந்து ரொம்பவே கம்மி தான், நம்ம வந்து ஈஸியாகவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இனிப்பும் இதுக்கு வந்து கரெக்டான இனிப்பாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஒன்றை வந்து பிச்சு காமிக்கிறேன். வெளியில் பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து பஞ்சு மாதிரி அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.